ஸ்ரீ ராகவேந்திரரின் அந்தரங்க சிஷ்யரான ஸ்ரீ அப்பாவரு சென்ற அத்தியாயத்தில் கண்ட அபரோக்ஷ ஞானியின் பெயர் கிருஷ்ணாச்சார். இப்ராம்புரம் கிருஷ்ணாச்சார் என்பர். அப்பாவரு என்று அப்பிராந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். இன்றும் அழைக்கப்படுபவர். மரியாதைக்காக பெரியவர்களை அப்பா என்போமே, அதைத்தான் அங்கே அப்பா அவரு, அதாவது அப்பாவரு என்று அழைக்கின்றனர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தவம் புரிந்த மந்திராலயத்திற்கு அருகில் உள்ள பஞ்சமுகி ஆஞ்சநேயர் மேல் அசாத்திய பக்தி கொண்டவர். ஸ்ரீ பஞ்சமுகி ஆஞ்சநேயரின் அனுகிரகத்தினால் பிறந்தவர். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் விக்கிரகம் மைசூர் அரண்மனையில் பூமிக்கடியில் இருப்பதை தியானத்தின் மூலம் உணர்ந்த அப்பாவரு ஸ்ரீ கிருஷ்ணராஜ உடையாருக்கும் ஒரு நன்மையை செய்து அவருக்கு இருந்த மன கஷ்டத்தை போக்கி அந்த விக்கிரகத்தை கொணர்ந்து பூஜித்து வந்தார். ஸ்ரீ குருராஜரின் கருணையே இதுதான். ஒரே செயலில் பல நன்மைகள் புரிவதுதான். அந்த குருராஜரின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் அப்பாவரு புரிந்த ஓரிரு மகிமைகளை இனி காண்போம். ஒரு சமயம் இவரது அபிமானி ஒருவர் இவரை ஷிமோகாவிற்கு அழைத்திருந்தார். ஷிமோகா சென்ற அப்பாவரு அவரது இல்லத்திலே பூஜைகள் செய்தார். அவரது தோட்டத்தில் பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. அந்த அன்பரின் இல்லத்தில் இருந்து புறப்படும் நாளன்று அப்பாவருக்கு எதை வேண்டுமானாலும் காணிக்கையாக தர தயாராக இருந்தார். ஆனால் அப்பாவரு எதனையும் வேண்டாம் என்று மறுத்தார். ஏன் சுவாமி, இந்த எளியனின் காணிக்கையை ஏற்கக்கூடாதா? சரி, ஏற்கிறேன். ஆனால் நான் கேட்டதை தர வேண்டும். கேளுங்கள், அதற்காகத்தானே காத்திருக்கிறேன். உனது தோட்டத்தில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதல்லவா? ஆமாம் சுவாமி, அதுவா வேண்டும்? ஆமாம், நீல நீளமாக வெட்டி வைத்திருக்கிறாயே, அவற்றுள் இரண்டோ மூன்றோ அல்லது இன்னும் ஒன்று அதிகமாகவோ வேண்டும் என்று அப்பாவரு சொன்னதும் அந்த அன்பர் திகைத்தார். அது என்ன சந்தனம் அரைக்கும் கட்டையா கைப்பிடிக்குள் இருப்பதற்கு? மிக நீளமான மரக்கட்டைகளாயிற்றே, தூக்குவதற்கே 10 பேர் வேண்டுமே. ஷிமோகா எங்கிருக்கிறது? அவரது ஊர் எங்கிருக்கிறது? கேட்கும் மரத்தை நாம் தந்தாலும் அவர் எப்படி எடுத்து செல்வார்? ஒருவேளை இங்கேயே யாருக்காவது தருவதற்காக கேட்கின்றாரா? சந்தேகமேன், அவரிடமே கேட்டுவிடலாமே என தனக்குள் நினைத்தவர் அப்பாவருவிடம், சுவாமி இங்கே யாருக்காவது தர வேண்டுமா? முகவரி தாருங்கள், அனுப்பிவிடுகிறேன் என மெல்ல கேட்டதும் முகவரியை குறித்துக்கொள் என்று சொல்லி கிருஷ்ணாச்சார் இப்ராம்புரா என்றார். சுவாமி, இது தங்கள் ஊராயிற்றே, எப்படி அனுப்புவது என்று யோசிக்கிறாயா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். எமது பெயரை, ஊர் பெயரை மரக்கட்டைகளின் மீது எழுதி துங்கா நதியில் போட்டுவிடும். நதி கயிறுவாடி என்னும் இடத்தில் வரும்போது அதை பெற்றுக்கொள்கிறேன். சாத்தியமா? இது சாத்தியமா? ஷிமோகாவில் துங்காவாக ஓடி கூட்டிலியில் பத்ராவுடன் இணைந்து துங்கபத்ராவாக நெடுந்தூரம் ஓடி அல்லவா தாங்கள் சொல்லும் இடத்திற்கு நதி வருகிறது. நீர் வரலாம், அதில் இவ்வளவு பெரிய கட்டை வருமா? தனக்குள்ளே எண்ணி பிரமித்தாலும் முடியும், இவரால் முடியும் என்கின்ற சிந்தனையும் கூடவே எழ, அனுப்புகிறேன் சுவாமி, அனுப்புகிறேன் சுவாமி என்று சொல்லி பின்னர் கட்டை மீது பெயர் எழுதி நதியில் விட, அதே போல் நதி கயிறுவாடியில் அப்பாவரு ஆட்கள் அதை கண்டு கொண்டிருக்கையில் நதி மத்தியிலிருந்து கரையோரம் அதுவே வர மரக்கட்டைகளை கரை சேர்த்தனர். நதி கரைவாடி என்னும் இடம் மந்திராலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அப்படி அது வந்து சேர்ந்த பின்னர் அந்த மரங்களை கொண்டு மந்திராலயத்தில் ஒரு வீடு கட்டினார். இப்ராமபுரத்திற்கும் உபயோகிக்க எடுத்து சென்றார். இப்ராமபுரம் வீடே அவருக்கு போதுமென்றாலும் மந்திராலயத்தில் கட்டியதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. மந்திராலயத்தில் இப்போது வருகின்ற பக்தர்கள் எத்தனை ஆயிரமாய் இருந்தாலும் காலை 11 மணிக்கு துவங்கி பிற்பகல் 1:30 அல்லது 2 மணி வரை அன்னதானம் நடைபெறுகிறது. ஆனால் அப்பாவரு காலத்தில் இதை போன்று கிடையாது. இப்போதை போன்ற ஜன சமுத்திரமும் கிடையாது. அஸ்தோதகமான பின்னர் அந்த நேரத்தில் இருக்கின்ற சில பேர்களுக்கு மட்டும் தீர்த்த பிரசாதம் கிடைத்து வந்தது. வெளியில் இருந்து வருபவர்கள், அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து வருபவர்கள் சின்ன சின்ன பாத்திரங்கள் சகிதம் வந்து கல்லிலே அடுப்பு வைத்து தீ மூட்டி சமைத்து ஒரு தட்டில் வைத்து வஸ்திரத்தால் மூடி ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் எடுத்து சென்று நைவேத்தியம் செய்வித்து அதன் பின்னர் இருப்பிடம் எடுத்து வந்து புசிப்பது அப்போது வழக்கமாயிருந்தது. உண்மையில் ஸ்ரீ சுஷிலேந்திரர் 1912 முதல் 26
காலத்திலிருந்துதான் இப்படி வெகுஜன அன்னதானம் துவங்கியது. அப்பா ஒரு காலத்தில் ஸ்ரீமடத்தில் இல்லாவிட்டால் வெளியில் சாப்பிட்டு கொள்ளலாம் என்றால் சிற்றுண்டி சாலைகள் எல்லாம் அப்போது ஏது? அதனால் ஸ்ரீமடத்தில் தீர்த்த பிரசாதம் முடிந்த பின்னரும் அப்பாவரு தனது இல்லத்தில் பக்தர்களுக்கு போஜனம் அளித்து வந்தார். அப்பாவரு தனது ஜீவித காலத்தில் மந்திராலய ஸ்ரீகள் ஸ்ரீ புவனேந்திரர் 1785 முதல் 1799 வரை, ஸ்ரீ சுபோதேந்திரர் 1799 முதல் 1835 வரை, ஸ்ரீ சுஜனேந்திரர் 1807 முதல் 1836 வரை, ஸ்ரீ சுஜ்ஞானேந்திரர் 1836 முதல் 1861 வரை மற்றும் ஸ்ரீ சுதர்மேந்திரரை 1861 முதல் 1872 வரை தரிசித்திருக்கிறார். அப்பாவரு பல காலம் அன்னதானம் செய்து வந்ததனால் அதை அங்கீகரிப்பதைப் போல ஒரு நிகழ்வை ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தி காட்டினார். மந்திராலயத்திலிருந்து சுமார் 35-40 கிலோமீட்டர் தூரத்தில் நந்தவரம் என்னும் கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து தேசாய்க்கு நிலப்புலன்களும் நிறைய செல்வமும் இருந்தது. ஆனால் மழலை செல்வம் மட்டும் இல்லாதிருந்தது தேசாய் தம்பதியரை வாட்டி வதைத்தது. இதோ அருகிலே மந்திராலயம் இருக்கிறதே, சென்று சங்கல்ப சேவை செய்வோம் என தேசாய் தம்பதியர் முடிவெடுத்து அதன்படி மந்திராலயத்தில் சேவையை துவக்கினர். ஸ்ரத்தையாக சேவையை அனுஷ்டித்ததில் சேவை முடிந்த மறுநாள் அதிகாலை தேசாய்க்கு கனவு வந்தது. கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரரே வந்தார். புத்திர பாக்கியத்திற்கான உபாயத்தையும் கூறினார். ஆனாலும் கூட தேசாய் ஒரே குழப்பமாயிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரே கனவில் வந்தும் அந்த சந்தோஷத்தை மெய் சிலிர்ப்பை அனுபவிக்க முடியாதிருந்தார். விடிந்ததும் காலை கடன்களை முடித்து துங்கபத்ராவில் நீராடி சங்கல்ப பிரசாதம் பெற பிருந்தாவனத்துள் சென்றனர் தேசாய் தம்பதியர். ஹா, பிருந்தாவன பூஜாகரிடம் கனவிற்கான விளக்கத்தை கேட்டால் சொல்லிவிடப் போகிறார் என உற்சாகமாகி அவரிடம் கேட்க துவங்கினார். சுவாமி, நான் எந்த கோரிக்கைக்காக சேவை செய்தேனோ அதற்கு ஒரு உபாயத்தை கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளினார். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் புரியவில்லை. அதொன்றும் பெரிய விஷயமில்லை, கனவின் சாராம்சத்தை சொல்லுங்கள், நான் விளக்கம் சொல்கிறேன். இன்று தசமி, வரும் துவாதசி அன்று 1000 பேருக்கு நான் எனது கிராமத்தில் அன்னதானம் செய்ய வேண்டுமாம். வசதி இருக்கிறதல்லவா, செய்து விடுங்களே. 1000 என்ன 2000 3000 பேருக்கு என்றாலும் என்னால் அன்னதானம் செய்ய இயலும். ஆனால் யாரையுமே சென்று அழைக்காமல் 1000 பேருக்கு துவாதசி பாரணை ஆக வேண்டுமாம். ஆமாம், சிக்கல்தான். நாளை ஏகாதசி, மறுநாள் துவாதசி, இன்னும் ஒரு நாளில் எப்படி சாத்தியம்? கனவிலே இதை ஸ்ரீ ராகவேந்திரரிடமே கேட்டிருக்கலாமே. யாரையும் அழைக்காமல் 1000 பேரை வரவழைப்பது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதோ இவரிடமே கேட்டுவிடுங்கள் என்று ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தை காண்பித்து பிரசாதங்களை தேசாய் தம்பதியினரிடம் கொடுத்தார் பூஜகர். பூஜகர் சொன்னதையே ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதாக ஏற்று மனத்தால் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் அழைக்காமல் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்தால்தான் புத்திர பாக்கியம் என்றால் எங்களுக்கு புத்திர பிராப்தியே இல்லை என்றுதானே பொருள். பதில் சொல் குருராஜா என்று மன்றாடினர். அடுத்த நாள் காலை அதற்கு பலன் இருந்தது. ஆம், ஸ்ரீ ராகவேந்திரர் மீண்டும் கனவில் தோன்றி தேசாய்க்கு உபாயம் அருளினார். பயந்து விட்டாயா? பயப்படாதே, 1000 பேருக்கு அன்னதானம் செய்தால் என்ன பயனோ, அதை அடைய ஒரே ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் போதுமானது. கிருஷ்ணாச்சார் என்றொருவர் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்குமின், சுவாமி, மந்திராலயத்திற்கு வரும் பக்தர்கள் பலருக்கும் அன்னதானம் செய்கிறாரே, அந்த இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சார் தானே என்றார் தேசாய். ஆமாம், அவரேதான். ஆனால் இங்கும் ஒரு நிபந்தனை, நீயாக சென்று அவரை அழைக்க கூடாது என்பதோடு கனவு கலைந்தது. முதல் நாள் கண்ட கனவை போல் இன்றைய கனவிலும் நிபந்தனை இருந்தாலும் தேசாய் மனநிறைவோடே இருந்தார். ஸ்ரீ குருராஜர் இதற்கும் ஒரு வழி கட்டாயம் வைத்திருப்பார், நமக்கு என்ன கவலை என்கின்ற நிம்மதியோடே விடுவிடுவென நந்தாவரம் கிராமத்திற்கு சென்றார். இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சாரியரை தேசாய்க்கு நன்கு தெரியும் என்றாலும் சென்று அழைக்க கூடாது என்பதனால் தனது ஊருக்கு சென்றார். மேலும் கிருஷ்ணாச்சார் மந்திராலயத்தில் இல்லை என்பதும் இப்ராமபுரத்தில் உள்ளார் என்பதையும் அறிந்து கொண்டார். மந்திராலயத்திலேயே இருந்தாலும் அழைத்திருக்கவா முடியும்? அப்பாவரு அபரோக்ஷ ஞானி என்பதோடு கூட நந்தவரம் கிராமத்து மாப்பிள்ளையும் ஆவார். ஏகாதசி அன்று மாலை
நந்தவரம் கிராமத்தின் ஊர் எல்லையில் தேசாய் அமர்ந்து கொண்டு இப்ராமபுரத்திலிருந்து அப்பாவர் வருகிறாரா என்று நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தார். சற்றைக்கெல்லாம் தூரத்தே அப்பாவர் வருவது தெரிந்ததும் தேசாய்க்கு நிலை கொள்ளவில்லை. ஓடி சென்று எதிர்கொண்டு அழைக்கலாம் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரரின் நிபந்தனை நினைவுக்கு வந்தது. அழைக்க கூடாதுதானே, வெறுமனே அவருடன் நடந்து வருவோம் என தைரியத்தை வரவழைத்து கொண்டு வேகமாய் சென்றார். வாரும் தேசாய் அவர்களே, நாளை பாரணிக்கு தடபுடலாய் ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அகத்திக்கீரைக்காக இங்கே வந்தீரா? இல்லை இல்லை, உங்களை அழைத்து போகவே வந்தேன் என்றா சொல்ல முடியும்? பதிலுக்கு நகைத்தார் தேசாய். நீ அழைக்காமலே உன் கிரகத்தை தேடி நான் வருவது போல நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்களோ, யாரின் வரவிற்காக ஏங்குகிறீர்களோ அவர் விரைவில் வர இருக்கிறார். இதை உம்மிடம் சொல்ல சொல்லி ஸ்ரீ குருராஜர் என் கனவில் அருளினார் என்றதும் குருராஜா என்று சப்தமிட்டவாறு அப்பாவர்வின் பாதங்களில் வீழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்பாவர்வை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று மறுநாள் தேவர பூஜையை கண்டு துவாதசி பாரணை செய்வித்து காணிக்கைகளோடு அவரை மந்திராலயம் வரை ஒரு வண்டி வைத்து அழைத்து சென்று விட்டு இவர்களும் ஸ்ரீ குருராஜரை கண்ணீர் மல்க தரிசித்து விட்டு வந்தனர். சில நாட்களிலேயே தேசாயின் மனைவி கருவுற்று அழகான மகவை ஈன்றெடுத்தார். குழந்தையின் புண்ணியாக வசனத்திற்கு பல பேரை அழைத்து விமரிசையாக போஜனம் அளித்தார் தேசாய். பாருங்கள், இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஸ்ரீ ராகவேந்திரரின் ஒரு செயலால் பல நன்மைகள். தேசாய்க்கே நேரடியாக கனவிலே உனக்கு விரைவில் புத்திரபாகியம் கிட்டும் என சொல்லியிருக்கலாம், அல்லது இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சாரியரை துவாதசி பாரணிக்கு அழை என்றிருக்கலாம். அதை விடுத்து அழைக்காமல் 1000 பேருக்கு அன்னதானம் என்று சொல்லி மறுநாளே கிருஷ்ணாச்சாரியருக்கு அளித்தால் 1000 பேருக்கு அளித்ததற்கு சமம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? தேசாய்க்கு அனுகிரகிப்பதை ஒரு காரணமாக வைத்து அப்பாவரு கீர்த்தியை அவர் ஒருவருக்கு மட்டும் அன்னமிட்டால் 1000 பேருக்கு அளித்தார் போல என்பதை ஸ்தாபிக்க எப்படியெல்லாம் ஆடியிருக்கிறார் பாருங்கள். அப்பாவர்விடம் கூட உனக்கு அன்னமளித்தால் 1000 பேருக்கு அளித்தது போல என்றெல்லாம் சொல்லாமல் பாரணிக்கு தேசாய் இல்லத்திற்கு நந்தவரம் கிராமம் செல், அவர்கள் வீட்டிற்கு ஒரு புது வரவு வரப்போகிறது என்பதை தெரிவி என்றுதான் கனவில் அருளினார். பாரணையெல்லாம் முடிந்து மந்திராலயம் வரும் வழியில்தான் தேசாய் எல்லாவற்றையும் கதை கதையாக கூறிக்கொண்டே வந்தபோது, குருராஜா குருராஜா, இந்த எளியனின் மீது இத்துணை கருணையா என ஆனந்த கண்ணீர் வடித்தவாறு வந்தார். இதை போன்று இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சார் வாழ்வில் நிகழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்திய சம்பவங்கள் அநேகம் அநேகம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4வது பாகத்தில் பக்கம் 207 முதல் 214 வரை இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சாரியருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் இட்ட கட்டளை என்னும் தலைப்பில் கொப்பரா சம்பந்தப்பட்ட நிகழ்வில் ஒரு கிளை அத்தியாயம் எழுதியிருந்ததை நினைவில் கொண்டு வாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் அந்தரங்க சிஷ்யர்கள் 8 பேரில் இவரும் ஒருவர் என்பதையும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் அம்சம் என்பதையும் ஸ்ரீ குருராஜர் தனது மகிமையை வெளிப்படுத்த இவரையும் ஒரு கருவியாக கொண்டிருந்தார் என்பதையும் அதிலே எடுத்து காட்டியிருந்தேன். இப்ராமபுரம் கிருஷ்ணாச்சார் குறித்து தனியே விஸ்தாரமாக எழுதி மந்திராலயம் செல்லும் உங்களையெல்லாம் அங்கும் செல்ல வைக்க வேண்டும், ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் பெற்றவரின் அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் இந்த நூலில் 3 அத்தியாயங்கள் அப்பாவர் குறித்து எழுதியிருக்கிறேன். இடமிருந்தால் அடுத்தடுத்த பாகங்களில் கூட எழுதுவேன். பிக்ஷாலயா குறித்து இதை போன்று தொடர்ந்து சில பாகங்களில் எழுதியதனால் முன்பு நான் கண்ட பிக்ஷாலயாவைக்கும் இப்போது 1000கணக்கானோர் சென்று தரிசித்து அருள் பெற்று மனநிறைவோடு திரும்பும் பிக்ஷாலயாவிற்கும் எத்துணை வளர்ச்சி! முன்பு செல்வதற்கு வழியின்றி நடந்தும் வரப்புகளை கடந்தும் சென்ற நிலை மாறி தற்போது 4 சக்கர வாகனங்கள் நதிக்கரை வரை செல்லும் வசதி வந்ததெல்லாம் பக்தர்கள் அங்கு குவிய துவங்கியதால் அன்றோ? இவ்வளவேன் மந்திராலயத்தில் ஊரின் உள்ளே உள்ள ஸ்ரீ வெங்கட்ரமணர் ஆலயம் முன்பிருந்த நிலை என்ன? 4வது பாகத்தில் எழுதிய பின் பக்தர்கள் சென்ற பின் உள்ள பிரம்மாண்டம் என்ன? அதேபோல் 4வது பாகத்தில் ஸ்ரீ ராமர் அமர்ந்த கல் உள்ள இடத்தையும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு அங்கிருந்த கல்தான் உபயோகப்பட்டது என்பதையும் படங்களோடு மாதவரம் குறித்து எழுதியதும்
எத்துணை பேர் ரயில் நிலையம் செல்லும் போது அல்லது பஞ்சமுகி பிக்ஷாலயா செல்லும் போது வாகனத்திலிருந்து இறங்கி நேரமில்லாவிட்டால் வாகனத்தில் இருந்தேயாவது தரிசித்த வண்ணம் உள்ளனரே. அதுவும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் வெற்றிதானே, உங்களால் ஏற்பட்ட வெற்றிதானே. அவ்வாறே அப்பாவர்கட்டே எனப்படும் இடத்திற்கும் நீங்கள் சென்று தரிசித்து மந்திராலய பயணத்தை பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். அப்பாவருவின் சொந்த ஊரான இப்பராம்புரத்திற்கு இப்போது இந்நூலின் மூலம் செல்வோம். மந்திராலயம் செல்லும் போது ஒவ்வொரு முறையும் பஞ்சமுகி பிக்ஷாலயா மாதவரம் போல அப்பாவருகட்டேயும் செல்வோம். அப்பாவருவின் மகிமைகள் ஒன்றிருண்டை இப்போது கண்டது போல அப்பாவருவின் சரிதத்தை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். ஆஹா, எப்பேற்பட்ட சரிதம், எப்பேற்பட்ட சரிதம்!